மானிட மகன் வரும் நாளும் வேளையும். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 24 இறைவசனங்கள் 37-44 முடிய. அந்த நாளையும் வேளையையும் பற்றி தந்தை ஒருவருக்கு தவிர வேறு எவருக்கும் தெரியாது. விண்ணக தூதருக்கோ மனுமகனுக்கோ கூட தெரியாது. நோவாவின் காலத்தில் இருந்தது போலவே மானிட மகன் வருகையின் போதும் இருக்கும். வெள்ளப்பெருக்கு முந்தைய காலத்தில் நோவா பேழைக்குள் சென்ற நாள் வரை எல்லோரும் திருமணம் செய்து கொண்டும் உண்டும் குடித்தும் வந்தார்கள். வெள்ளப்பெருக்கு வந்து அனைவரையும் அடித்துச் செல்லும் வரை அவர்கள் எதையும் அறியாதிருந்தார்கள். அப்படியே மானிட மகன் வருகையின் போதும் நீரோ கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். இருவர் திரிகையில் மாவரைத்துக் கொண்டிருப்பார். ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். விழிப்பாயிருங்கள், ஏனெனில் உங்கள் ஆண்டவர் எந்த நாளில் வருவார் என உங்களுக்கு தெரியாது. இரவில் எந்த காவல் வேளையில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் விழித்திருந்து தம் வீட்டில் கண்ணமிடவிட மாட்டார் என்பதை அறிவீர்கள். எனவே நீங்களும் ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். விழிப்பு வேண்டும். இறுதி காலம் பற்றி இயேசு விட்டுச் சென்ற அறிவுரையாகும். இதிலே எருசலேமின் அழிவும் உலகத்தின் முடிவும் இரண்டர கலந்து நிற்கின்றன. காலத்தினாலே இவ்விரண்டு நிகழ்ச்சிகளும் பிரிந்திருந்தாலும் இறையியல் மரபில் இவற்றில் முன்னையது பின்னையதற்கு முன்னோடியாகவும் அறிகுறியாகவும் அமையும். கிறிஸ்துவின் வருகைக்கு தயார் செய்யும் முறையிலே அவரது இறுதி வருகையின் போது எவ்வாறு நாம் விழிப்பாயிருந்து அவரை எதிர்கொள்வோமோ அத்தகைய விழிப்பை எதிர்பார்க்கிறது இவ்வாசகம். மனம் மாறுவோம். நோவாவின் காலத்திலே மனிதரின் அக்கிரமம் பெருகியது. எல்லா மனிதர்களும் தீமையையே நாடினர். தொடக்க நூல் 6:5 இறைவசனம். நோவாவுக்கு ஆண்டவரின் அருள் பார்வை கிடைத்தது. தொடக்க நூல் 6:8 இறைவசனம். ஆண்டவரை விசுவசித்து அதே நம்பிக்கையினால் உலகை கண்டனம் செய்து அந்த நம்பிக்கையினாலே இறைவனுக்கு ஏற்புடையவராகும் பேற்றுக்கு உரிமையாளரானார். எபிரேயர் 11:7 இறைவசனம். நாமும் நோவா போன்று ஆண்டவரில் மட்டுமே விசுவாசம் வைத்து வாழ்வோமா, அல்லது நோவா காலத்து மக்கள் போன்று உண்டும் குடித்தும் கேளிக்கைகளில் நேரத்தை போக்கியும் அநீத வாழ்வு நடத்தியும் அன்பற்ற வாழ்வில் அமிழ்ந்தும் இறைவனை மனம் நோக்க வைப்போமாம். தொடக்க நூல் 6:6 இறைவசனம். நோவா காலத்து பெரும் வெள்ளம் மக்களின் அக்கிரங்கள் மேல் இறைவன் கொண்ட கோபத்தின் வெளிப்பாடு. தொடக்க நூல் 6:12-13 முடிய. பாவ வாழ்க்கையில் உழன்று திரியும் நம்மையும் நாம் எதிர்பாரா வேளையிலே இறைவனின் கோபமாகிய பெருவெள்ளம்
அடித்து சென்று விடக்கூடும் என்பதை அறியாது நாம் வாழ்க்கை நடத்தலாமா? எந்நேரத்திலும் இறைவனின் கோபம் வெளிப்படலாம். எவ்வேளையிலும் இறைவன் நம் நடத்தையை கணக்கிட வருவார். தொழுது தூமலர் தூவி துதித்து நின்று அழுது காமுற்று அரைக்கின்றாரையும் பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணுக்கு இன்னம்பர் ஈசேனே என்பதை உணர்ந்து நாம் மனமாறிய வாழ்க்கை நடத்த முயற்சி செய்வோம். திருவருகை காலம், இயேசுவின் வருகை முதலென நமக்கு நோவாவுக்கு கிடைத்த ஆசிராய் அமையுமா, அல்லது நோவா காலத்து மக்களுக்கு கிடைத்த சாபத்தீர்வாய் அமையுமா? மனம் மாறுவோம், இறைவனை அணுகுவோம். நம்பிக்கையினால் இறைவனுக்கு ஏற்புடையவராகும் பேற்றுக்கு உரிமையாளர் ஆவோம். ஆண்டவர் நாள் நாம் எதிர்பாராத போது வரும். திருடன் அறிவித்துவிட்டு வரமாட்டான். எதிர்பாராத வேளையிலே நம்மை ஏமாற்றி நம் உடைமைகளை கொள்ளையிட்டு சென்று விடுவான். ஆண்டவரின் வருகையும் அவ்வாறே இருக்கும். திருடன் நள்ளிரவில் வருவது போல் ஆண்டவருடைய நாள் வரும் என்பது உங்களுக்கு தெரியும். எல்லாம் அமைதி, ஆபத்து ஒன்றுமில்லை என்று மக்கள் கூறும்போது கருவிற்றிருப்பவர்களுக்கு பேறு கால வேதனை ஏற்படுவது போல திடீர் என அவர்களுக்கு அழிவரும் என்பார் தூய பவுல் அடிகளார். எனவே விழித்திருப்போம். திருவருகை காலம் விழிப்பு காலம், அதே வேளையில் இரக்கத்தின் காலம். எப்போதும் தயாராயிருப்போம். இரக்கத்தின் கடவுள் நம்மிடம் வரும் வேளையிலே விளக்குடன் ஏனத்தில் எண்ணெயும் எடுத்துக்கொண்டு அன்பே தகழியாய் ஆர்வமே நெய்யாக விழித்திருந்து வரவேற்போம். நல்ல உள்ளத்தோடு விசுவாசமாகிய ஏனத்தில் அன்பாகிய எண்ணெயோடு காத்திருப்போம். ஏனெனில் நாளும் நேரமும் நமக்கு தெரியாது. ஆயுத்தமாயிருங்கள். நீங்கள் நினையாத நேரத்தில் மனுமகன் வருவார்.